தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரன்பட்டின் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குலசேகரன்பட்டின் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை ஒட்டி தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மாலை அணிந்து விரதம் இருந்த பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து தனித்தனியாகவும் குழுக்களாகவும் வீடு வீடாக சென்று பெற்ற காணிக்கையை கோவில் உண்டியலில் செலுத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். நள்ளிரவு 12 மணிக்கு மகிஷாசுர மர்தினி கோலத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி கடற்கரை வந்த அம்மன் முதலில் தன் முகத்துடன் இருந்த மகிஷாசுரனை வதம் செய்த நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் சிங்க முகமாக உருவம் பெற்றவனையும் வதம் செய்த அம்மன் தொடர்ந்து எருமை முகம் பெற்ற சூரனையும் முடிவில் சேவல் உருவமாக மாறிய மகிஷாசுரனையும் வதம் செய்வதன் மூலம் சூரசங்கார நிகழ்வு முடிவுக்கு வந்தது.